ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரல் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ப்ரைஸ் ஆகும், ரொம்ப கம்மியாகும். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஊறுகாய் மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா ரைஸ்க்கும் வச்சுக்கலாம். அண்டு சைட் டிஷ் இல்லாத அன்றைக்கி நம்ம கொஞ்சம் லேசியாக ஃபீல் பண்ணுற டைமுக்கு வந்து சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பரான காம்போ. 2 கிலோ வந்து தக்காளி எடுத்திருக்கோம். இது வந்து நல்லா மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கட் பண்ணி பெரிய தட்டில் வந்து போட்டு நல்லா பரவலாக வச்சிடலாம். நல்லா வெயிலில் வச்சு காய வச்சிடலாம். அப்படி வெயில் இல்லாட்டியும் நம்ம நிழலில் கூட காய வைக்கலாம். தோலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு சுருங்கி வரும், அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இந்தளவுக்கு ரொம்ப அந்த தண்ணி இருக்கும், பட் வந்து தோல் வந்து சுருங்கி இருக்கும், அதுதான் வந்து ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த தக்காளி எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து சுண்டணும். ஸோ இன்பிட்வீனில் வந்து நம்ம ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து புளி எடுத்துக்கலாம். புளியை வந்து அப்படியே பிச்சு பிச்சு வந்து தக்காளிக்குள்ளே போட்டுடலாம். போட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுருங்க. அது அப்படியே வந்து நல்லா வந்து வெந்து வரட்டும். இது வந்து டைம் டேக்கிங் ப்ராசஸ் தாங்க. ஆனால் இது வந்து ஊறுகான்றதுனால வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இது ரெடி ஆகிட்டுருக்கட்டும். நம்ம வந்து ஒரு வடைச்சட்டி எடுத்துகிட்டு ஒரு அதில் ஒரு 15 மிளகாய் வரமிளகாய் வந்து சேர்த்துக்கலாங்க. அது நல்லா வந்து எண்ணெயே இல்லாமல் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது நம்ம நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இது வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபைன் பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு, இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம கொதிக்க விடலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு பூண்டு வந்து 1 கப் அளவு தேவை. ஸோ நம்ம தக்காளி வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜு பாருங்கள். ஸோ வடைச்சட்டியில் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். 1 கிலோ தக்காளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ml அளவுக்கு நம்மளுக்கு நல்லெண்ணெய் தேவை. ஏன்னா இது ஊறுகான்றதுனால நம்ம எண்ணெய் வந்து அதிகமாக தான் தேவைப்படும். இதில் ஸோ காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு கொஞ்சம் போட்டாச்சு. கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம். வந்து நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 கப் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். பூண்டு வந்து சரியான சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஸோ நம்ம தக்காளி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து வந்து நம்ம கிரைண்ட் பண்ண பவுடரை வந்து நம்ம போட்டுக்கிறோம். அது நம்ம கருகக்கூடாது, அதே சமயம் கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போயிடணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை வந்து போட்டுக்கலாம். தக்காளி நம்ம நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் தாங்க எடுக்கணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டாச்சு. இது நல்லா வந்து வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பெருங்காயப்பொடி 1 ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயப்பொடி வந்து போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் அதை வந்து நல்லா கொதிச்சு வந்து எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து விலை கம்மியாக கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்க்கு வந்து செம்மையாக இருக்கும். தென் ஃபைனலாக வந்து கொஞ்சம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு போடணும், அதுதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட கலர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரும்போது கலர் கொஞ்சம்
அந்த டார்க் ரெட் இந்த பாருங்களேன் இந்த 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 கலரில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஊர்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக எம்மையாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லாத்துக்குமே சைடிஷ்க்கு சப்பாத்திக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான், கொஞ்சம் டைம் அதிகமாகும். பட் வந்து இது நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 15 டேஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பூன் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஊறுகாய் ஒரு வாட்டி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்பூனை மறுபடியும் வந்து வாஷ் பண்ணி தொடச்சதுக்கப்புறமேட்டு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா லைட்டாக தண்ணி பட்டாலும் அதில் வந்து பூசணை மாதிரி பிடிச்சிரும். இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தக்காளி செலக்ட் பண்ணும்போது நல்ல நாட்டு தக்காளியாக நல்ல பழமாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். வெக்காயெல்லாம் போடக்கூடாது. இன்க்ரீடியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.